ओम गम गणपतये नमः। ओम श्री महापरिवा सरणम सरणम। ओम श्री शंकरानंद सद्गुरु सरणम सरणम। गुरुवड़ी सरणम तिरुवड़ी सरणम। ओम श्री नवकरक तावदापिया नमो नमः। यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். தங்கவேல் அஸ்ட்ரோவின் இன்றைய தலைப்பு வாரம் நீங்க பிறந்த கிழமை, நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரம், அதாவது யோகம் கரணம் இந்த அமைப்பிலே, அப்புறம் ரெண்டாவது நீங்கள் பிறந்த கிழமை பலன், இதெல்லாம் சேர்த்து இந்த அஞ்சு அங்கத்துக்கும் இன்று அதாவது வந்து சிறப்பான பலன், சிறப்பு பலன். உங்கள் அனைவரது நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி சே தங்கவேலு வழங்கும் இந்த காணொலியை சிறப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. இப்போ முதல்ல வந்து திதிக்கு வருவோம். அதாவது வந்து வளர்பறை பிரதமை திதி, அதாவது வந்து தேய்பறை பிரதமை ரெண்டும் இருக்குது. பிரதமை திதினா நீங்கள் இந்த ரெண்டு பலனும் ஓரளவுக்கு வந்து பாதி 50-50% வச்சுக்கலாம். வளர்பறைக்கு வந்து சொல்லக்கூடிய பலன் வந்து 50% 100% எடுத்துக்கலாம். வளர்பறை பிரதமை திதியில் பிறந்தால் யோசித்து செய்பவர், புத்திமான், அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து தேய்பிரையில் பிறந்தால் கொஞ்சம் இதாக இருப்பார். துதியை முயற்சியுடையவர், கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வந்து மூணாவது தேதியான திரிய தேதி பலசாலி, தர்மவான், நற்குணம், சதுர்த்தியில் பிறந்தால் புகழ் கிடைக்கும், ஜோதிடர் ஆவார், வெற்றி பயணம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பஞ்சமியில் பிறந்தால் ஆராய்ச்சியாளர், காமுகன், சஷ்டியில் பிறந்தால் கொஞ்சம் முன்கோபம் உண்டு, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க, உடம்பு கொஞ்சம் மெலிந்திருக்கும். சப்தமியில் பிறந்தால் பணக்காரன், ஆனால் உடம்பில் வந்து கொஞ்சம் வியாதி இருக்கும். அது ரெண்டு இதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து அட்டமியில் பிறந்தால் அஷ்டமியில் மகான்களினுடைய ஒரு இது அதிகமாக கிடைக்கும், பூர்வீக சொத்து நல்லா இது பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. நவமியில் பிறந்தால் பொம்பளைக்கு சொன்னால் கேட்டு நடப்பாப்படி. தசமியில் பிறந்தால் கொஞ்சம் தோஷம் கிடையாது, நண்பர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏகாதசியில் பிறந்தால் நீதிமான், கல்விமான், குருப்பிரியன், பணக்காரன் ஆவார். திரியோதசியில் பிறந்தால் கொஞ்சம் பொய் பேசுவாங்க. அதே மாதிரி துவாதசியில் பிறந்தால் குணசீலன், தர்மவான், பிரமிக்கக்கூடிய காரியம். திரியோதசியில் பிறந்தால் கொஞ்சம் பொய் பேசுவாங்க, நச்சுத்தொழில் கொஞ்சம் கஞ்சம் இருக்கும். சதுர்த்தசியில் பிறந்தால் தீயவர், பழி வாங்குவர். பௌர்ணமியில் பிறந்தால் நேர்மையானவர், பிறருக்கு கெடுதல் செய்பவர். அமாவாசையில் பிறந்தால் கொஞ்சம் துக்கம் இருக்குது, பின்காலத்தில் நல்லாயிருக்கும், திறமை கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கும். சரி, 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு பாதத்துக்கு ஒவ்வொரு வரி பலன் தான். அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தால் லட்சுமி கடாசம், 2ஆம் பாதத்தில் பிறந்தால் கொஞ்சம் ஜோதிடத்தை பற்றி தெரியும், 3ஆம் பாதத்தில் பிறந்தால் கல்விமான், உபதேசி, கொஞ்சம் மூல நோய் வரும், 4ஆம் பாதத்தில் பிறந்தால் வாக்கு சத்தியம், புகழ் கிடைக்கும். பரணி 1ஆம் பாதத்தில் பிறந்தால் நன்றி இருந்து அகங்காரனாக இருப்பான். 2ஆம் பாதம் எதிரிகளை வெல்வான், திறமை குணம் இருக்கும். 3ஆம் பாதம் உயரமானவன், கொஞ்சம் போய் பேசுவார். 4ஆம் பாதம் கர்வி, கோபி, பழி வாங்குவார். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொஞ்சம் அறிவு குறைவாக இருக்கும், வாயாடி, அகங்காரம். 2ஆம் பாதத்தில் பிறந்தால் கொஞ்சம் கெட்டவன், வித்வான், மூர்க்கன். 3ஆம் பாதம் அதாவது துஷ்டமான மாதர் சிநேகம், கோபி, கெட்டவன். 4ஆம் பாதம் வியாதி, கலைஞன், பணக்காரனாவா. அப்படி ரோஹி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வாக்கு வந்து அளிக்க மாட்டார். அதே மாதிரி வந்து ஸ்திரீலோலன், தத்துவ ஞானி. 2ஆம் பாதத்தில் பிரயாணத்தால் பணம் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்திரீலோலன். 3ஆம் பாதம் வித்தையில் வல்லவன், கணித மேதையாக இருப்பார். 4ஆம் பாதம் சுகவான், பிற பொருளை அபகரிப்பான். மிருஷேச நட்சத்திரம் 1ஆம் பாதம் அதாவது நற்குணம் இருக்கும், புண்ணும் கட்டியும் உள்ள உடல். 2ஆம் பாதம் ஸ்ரீலோலன் சத்தியவாக்கன், திறமைசாலி. 3ஆம் பாதம் உத்தமம், மனஸ்தாபம் இல்லாதவன், ஆசான். 4ஆம் பாதம் பெண்களால் விரும்பப்படுவான், பணக்காரன். திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் பொருள் தேடி காப்பாற்றுவான், நற்குணன். 2ஆம் பாதம் தீட்சை இல்லாதவன், ஸ்திரீலோலன், ஊதாரி. 3ஆம் பாதம் துன்மார்க்கன், வியாதி, கிருபை இல்லாதவன். 4ஆம் பாதம் கண்ணியம் இல்லாதவன், வீணன், துர்புத்தி. புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் மர்மமானவன், செல்வமுடையவன், பித்ததேகன். புனர்பூச 2ஆம் பாதம் கர்மி, அனாசாரன், டம்பன், திறமை இல்லாதவன். 3ஆம் பாதம் குஷ்டரோகம், அலைச்சல்படுவான், தீர்க்காயுள், அழகன், நன்றி மறவாதவன், வல்லவன். பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் தெய்வபக்தி, தனவான், தாய் தந்தை, கிணியவன். 2ஆம் பாதம் தனவான், சண்டைக்காரன், போகன், நிதானி. இனத்தாருக்கு நல்லவன், ஞானி, காரியம் முடிப்பான். 3ஆம் பாதத்தில் பிறந்தா 4ஆம் பாதத்தில் பிறந்தா நாணமுடையவன், கழகப்பிரியன், தோஷி.
அதே மாதிரி வந்து ஆயிலி ஒன்றாம் பாதம் நல்லா சாப்பிடுவாங்க நியாயவான் பெரிய கண்கள் ரெண்டாம் பாதம் தீங்கானவன் அகங்காரி கோபி மூணாம் பாதம் பெண்களை கொடுமைப்படுத்துவான் அலட்சியன் நாலாம் பாதம் ஆடம்பர செலவுக்காரன் பாதகன் வேசியர் உறவு மகநட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அழகன் கணவான் பண்டிதன் வாக்கு படிதம் விவேகி பரிசுத்தன் செலவாளி பொருளாசை கொண்டவர் கடின மொழி பொல்லாதவன் பெண்கள் பேச்சை கேட்பான் மதுப்பிரிய நாலாம் பாதத்தில் பிறந்தான் பூரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தான் கெட்ட நடத்தி உள்ளவன் வாயாடி யாருக்கும் ஆகாதவன் ரெண்டாம் பாதம் கவலை உள்ளவன் மேன்மையானவன் வியாபாரி மூணாம் பாதம் புகழுடையவர் மேன்மையானவன் கீர்த்திவான் நாலாம் பாதம் நிந்தனை செய்பவன் தெய்வ நிந்தனை செய்பவர் வறுமை இருக்கும் துக்கி உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் யோக்கிய நன்றி மறவாதவன் ரெண்டாம் பாதம் தைரியசாலி நிலையில்லாதவன் தம்பன் பிச்சை எடுக்கிறவர் மூணாம் பாதம் சொல்லு உறுதி உள்ளவர் நிர்வாகி அலட்சியன் நாலாம் பாதம் தூஷணம் செய்வான் நன்றி மறவாதவன் ஒன்றாம் பாதம் பண்புள்ளவன் பொன்னாபரண பிரியன் தனவான் ரெண்டாம் பாதம் அகங்காரி வீண்வார்த்தை சந்துஷ்டி மூணாம் பாதம் தந்திரவாதி வியாபாரி வியாதிக்காரன் நாலாம் பாதம் நெடியோன் தர்மவான் தாய் தந்தையர் கிணியவன் சித்திரை ஒன்றாம் பாதம் மர்மமாக இருப்பாங்க நற்காரியங்களை செய்வார் வேகமாக நடப்பவர் அதே மாதிரி தரித்திரவான் எதிரிகளின் நேசிப்பார் தேச சஞ்சாரி மூணாம் பாதம் வீரம் கீர்த்தி உள்ளவன் ஞானி பண்டிதன் நாணயன் நாலாம் பாதம் ஒருவருக்கு தீங்கு செய்யாதவன் எதிரிகளிடம் சரணடைவார் என்று கூறப்படுகிறது சுவாதி ஒன்றாம் பாதம் பொய் சொல்லாதவன் தெய்வ பயம் உள்ளவன் தனவான் ரெண்டாம் பாதம் கன்வியாதி வரும் ஆலோசித்து செய்வன் முன்கோபி மூணாம் பாதம் வெற்றி இல்லாதவன் தோஷி நல்ல நடையற்றவன் நாலாம் பாதம் திறமையுள்ளவன் காமுகன் சீலவான் விஷா ஒன்றாம் பாதம் பாடகன் வஞ்சகன் நடிகன் ஏளன பேச்சு விசாக ரெண்டாம் பாதம் தந்திரசாலி சாஸ்திரங்கள் ஓதும் பண்டிதன் மூணாம் பாதம் பழமையானவன் குள்ளன் திறமையானவன் நாலாம் பாதம் நற்புத்தி யோகி ஞானி தனவான் அழகான பெண் உடையவன் அனுசம் ஒன்றாம் பாதம் பரஸ்திரி இச்சையுடையவன் நாணயமுடையவன் சுகவான் அனுசம் ரெண்டு வாத்தியங்கள் வாசிப்பான் பெருந்தன்மையுடையவன் மூணாம் பாதம் வாக்கு சுத்தம் அழகன் சகலகலா வல்லவன் நாலாம் பாதம் தமையன்களை அதாவது தம்பிகளை மோசம் செய்வான் ரோகி கெட்ட வார்த்தையுடையவன் கேட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அந்நிய ஸ்திரீ போகம் தைரியன் தான தர்மம் செய்வான் கேட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் தர்க்கம் பேசுவான் கிண்டல் காரணம் தயாளன் அது ஆனந்தாலும் சரி பெண்ணாந்தாலும் சரி கேட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் ஈனன் ஆணவமுடையவன் கலகப்பிரியன் நாலாம் பாதம் குருவரன் நெட்டையன் தற்பெருமை உள்ளவன் ஆகவே மீண்டும் அடுத்த வீடியோவில் தொடரும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் வளமுடன் வாழ்க குட் லக்